என் அன்பு பிள்ளையே, உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகின்றா. கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெறப்போகின்றா. உனது பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாகாது குழந்தையே. நான் பலனோடு வருகிறேன். அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக்கொள். இதுவரை இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும். மாறாக இதோ அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே. ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம். அங்கு ஓடியிராவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துத்தான் இருக்கும். காரணம், உன் கூடவே நான் தானே இருக்கின்றேன். உன் கஷ்டம் முடிவுக்கு வருகின்றது குழந்தையே. உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். எப்போதும் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே. கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை குழந்தையே. கடினமான ஒரு நாளில் கிடைக்கும் நேர்மறை எண்ணத்தை குறைத்து மதிப்பிட்டு விடாதே. அதே போல சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் வேறெதுவும் இல்லை தங்கமே. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. நீ நீயாக இரு குழந்தையே. குழந்தையின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் குழந்தையாகிய உன் துயரங்களைப் போக்க நானும் ஓடோடி வருவேன் தங்கமே. பார்ப்பவன் ஆயிரம் சொல்லட்டும், படைத்தவனுக்கு தெரியும் நீ யார் என்று. உன் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும். பிடித்தவர்களிடம் அன்பாக இருப்பதை விட உண்மையாக இரு. அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது, அதிக ஆழமானது. சாகியின் முன் செய்யும் தொழுகையின் போது வரும் அழுகையானது சக்தி வாய்ந்தது. பதில் தராமல் போகாது. கலங்காதே தங்கமே. அதிகம் பேசி திகட்டி விடாதே. சிலரால் ஒதுக்கப்படுவாய், சிலரால் மட்டம் தட்டப்படுவாய். உனக்கானது உன் கையில் தருவேன் என்று சொன்னதே எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று நீ நினைத்தாய்? உனக்கு வழங்கிய ஆசிர்வாதம் என்றைக்கு உனக்கு நிலைத்து காக்கும்படித்தான் உனக்கு அருள்வேன். என்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் சாத்தியப்படும் குழந்தையே. அந்த ஒரு நாள் கண்களில் நீருடன் நன்றி கூறுவாய், என்னை தேடி வந்து என்னை கட்டி அணைத்துக் கொள்வாய். உனக்காக நான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். உன்னால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையோ அல்லது பிரச்சனையையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு. தீர்க்கும் வழியையும் தைரியத்தையும் நானே உருவாக்குவேன். உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது. மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் இந்த சாகி உனக்கென்று புதிய வாசல்களை திறந்து வைப்பேன். உன் செயல்களால் ஒருவரை கொன்றுவிட்டு பிறகு என்னிடம் மன்னிப்பு கேட்டு என்ன பயன் தங்கமே? வழிகள் குறையப் போவதும் இல்லை, செய்த செயல்கள் மனதை விட்டு அழியப் போவதும் இல்லை. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படு. உனக்கு இன்னொரு அவகாசம் உண்டு. தெரியாமல் செய்வதுதான் தவறு, தொடர்ந்து செய்வதல்ல. புரிந்து வாழ கற்றுக்கொள். உன்னை வழிநடத்த அறிவை பயன்படுத்து. மற்றவர்களை வழிநடத்த இதயத்தை பயன்படுத்து. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான் இறைவன். அதே போல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கின்றார். துணிந்து செல். உன் கருத்துக்களை மற்றவர்களின் மீது திணிக்க முயற்சி செய்வதை விட அவர்களின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்டுப்பார். அந்த இடத்தில் உன் நிலை உயர்ந்து நிற்கும். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதை போலவே தான் அவர்களும். அதனால் யார் ஒருவர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. எந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம், அதனை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்.
உன் வயதான தந்தையை நினைத்துப்பார். அவர் உழைப்பை, அவரின் வாழ்வை நினைத்துப்பார். கனவில் கூட காதலும் வராது, கவிதையும் வராது உனக்கு. நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவராக இருக்கும் வரை நீங்கள் யாரையும் இழக்க மாட்டீர்கள். உறவுகளோடு ஒற்றுமையாக இருக்கும் போது அன்பின் மகத்துவத்தை உணர்த்தும், தனிமையின் போது வாழ்க்கை பயணத்தை கற்பிக்கும். வாழ்க்கையில் நம் முன்னேற்றம் முக்கியம், அதைவிட அவசியம் நம் மன அமைதியும் மகிழ்ச்சியும் தான். வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பொருளை வீதியெல்லாம் தேடுவதை போன்றது தான் நமக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியையும் இறைவனையும் எங்கெங்கோ தேடுவது. நான் உன்னுள் தான் இருக்கின்றேன் தங்கமே, என்னை வெளியில் தேடாதே. உன் மனமே எனது கோயில். உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் எதுவுமே மாறாது தங்கமே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும். வலிகளை எதிர்கொள்வது கடினம்தான், ஆனால் நினைவில் வைத்துக்கொள், வலிகள் தான் உன்னை வலிமையாக்கும் என்று. எதிரிகள் எனக்கில்லை என்று சொல்வதை விட எதிரிகளை நான் உருவாக்குவது இல்லை என்று சொல்வது உத்தமம் குழந்தையே. இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும். எத்தனை தோல்விகள், எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து கடந்து போய்விட்டன. இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்துவிட்டது. உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் குழந்தையே. இனி சந்தோஷமாக இரு, அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நான் இருக்க எதற்காகவும் நீ கலங்காதே. கண் பார்த்து பேசு, முகம் பார்த்து சிரி, மனம் பார்த்து அன்பை செலுத்து, குணம் பார்த்து நடந்துகொள். வாழ்க்கை இனிதாகும். உயிர் காக்க உதிரம் கொடு, உள்ளம் காக்க அன்பை கொடு, உறவை காக்க விட்டுக் கொடு. உண்மையான பக்தியும் உதவுகின்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன் தங்கமே. புத்தம் புது நாள், புத்தம் புது எண்ணங்கள். இந்த நாளில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி இந்நாள் இனிமையாக மலரட்டும் உனக்கு. உன் துயரங்கள் அகலும் நாள் இது. இந்த சாயப்பா மேல் நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது தங்கமே. எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். நான் உன்னுடன் இருப்பேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு. தாங்கும் சக்தி நான் கொடுப்பேன். நீ இருக்கின்றாய் என்ற தைரியத்தில் தான் நான் இருக்கின்றேன் சாயப்பா என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? அந்த நம்பிக்கையை மனதில் வை. என் மீது நம்பிக்கை இருக்கின்ற மனம் என்றுமே கலங்காது. நான் என்ன செய்கின்றேன் என பொறுத்திருந்துதான் பாரேன். உனக்கே தெரிய வரும் எங்கே கூட்டிப் போகின்றேன் என்று. நான் காட்டும் வழியில் நீ செல் குழந்தையே. நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இரு. நதி போல் ஓர் இடத்தில் வெற்றி காத்திருக்கும் கடலாக என்னை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கின்றதே என்று கவலை கொள்ளாதே. நான் ஒரு கணக்கு வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடைவது நிச்சயம். காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் முன்னை வந்து சேரும். உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர் முன் தன்மானத்தோடும் கஷ்டப்படுபவர்களிடம் மனிதாபிமானத்தோடும் வாழ்வது சிறப்பு. சினம் வரவேண்டிய தருணத்தில் சிரிப்பவன் வேறு திட்டம் வைத்திருப்பான் என்று அர்த்தம். சற்று விழிப்புடனே இரு குழந்தையே. எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்து கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? ஒரே தீர்வுத்தான். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. அன்பு குழந்தையே, சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகின்றது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் முடித்துக் கொடுப்பேன் தங்கமே. வருத்தத்துடன் இருக்காதே. எதையும் கடினம் என்று விட்டு விடாதே. என்னை நினைத்து முதற்படியை எடுத்துவே. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு. நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்போது தான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும். துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன. எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று உனக்கு சரியான நேரத்தில் எல்லாம் கிடைக்கும் தங்கமே.
உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்துக்கு வந்துவிடும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். உனக்காக வந்திருக்கின்றேன், ஏற்றுக்குள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள். அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. உயிராயிருந்தால் நம்மை உதறிவிடுவதும், உண்மையாயிருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும், விட்டு கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள். தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கள். அதை விட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில். விட்டு கொடு, விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடு, தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசு, அன்பு பெருகும். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. குழந்தையை அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை. ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன், அனைத்தையும் சரி செய்வேன். கலங்காதே, தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே. ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும். அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும், இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும். தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். கலங்காதே என் வைரமே, ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பாதே. விரைவில் மங்கள ஓசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும். இறைவனுக்காக செய்யப்படும் செயலே நமக்கு நன்மை தரும் என்ற சுயநலத்தை விட்டு பலனை எதிர்பார்க்காமல் இறைவனுக்காக மட்டும் எந்த செயலையும் செய்ய வேண்டும். அடுத்தவர் செய்கின்றார் என்று நீயும் அதையே செய்யாதே. உனது தர்மம் எதுவோ அதில் நிலைத்திரு. உன்னால் இது முடியுமா என்று முதலில் தெரிந்து கொள். ஒரு செயலை தொடங்கும் போதே அனுபவம் நம்மை எச்சரிக்கும், இந்த வழியில் செல்லாதே என்று. ஆனால் தோல்வி இல்லாமல் அனுபவம் ஏது குழந்தையே? ஆக வெற்றிக்கான மார்க்கமே தோல்வி அல்லவா? தைரியத்துடன் நடைபோடு. துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். எல்லாம் கொஞ்சம் காலத்தான், அதில் கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் இறைவன் அனுதினமும் ஆனந்தத்தை வழங்குவார். உங்களிடம் நான் கேட்பது உங்களின் தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உங்களின் அன்பு மட்டும்தான் என்னை இன்றும் ஜீவனுடன் உலாவ விடுகின்றது. பேசிக்கொண்டே இருக்காதே, உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். மௌனமாயிரு, மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும். துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரே நீ எப்போதும் நம்பிவிடாதே. அது மிகச்சிறந்த நடிப்பாகும் குழந்தையே. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். என்னால் எதையும் முடியாது என்று சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன். நீ எனக்காக என்ன செய்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே. உன் சேவையை நான் மறக்க மாட்டேன். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள், நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன் என்று. நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு கண்டிப்பாக உதவி புரிவேன் குழந்தையே. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்களும் வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே. தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டா காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன் காரியம் கைகூடும். நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நீ அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றா எனக்கு தெரியும் தங்கமே. நான் இருக்கின்றேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. ஒருமுறை நீ என் பாதங்களில் பணிந்து விட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். வாழ்க்கையில் வரும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை. ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் குழந்தையே. உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம். உன்னை என் கண்கிமை போல் காப்பேன். கவலைப்படாதே, தைரியமாக இரு. எல்லாவற்றையும் இந்த சாயி பார்த்துக் கொள்வேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.